சிபிஐஎம் தங்க வயலில் பெங்களூர் நகர குப்பையை கொட்டாதே, தங்க வயலிலே குப்பையை கொட்டாதே, பெங்களூர் குப்பையை தங்க வயலில் கொட்டாதே. சிபிஐஎம் சிபிஐஎம் பிஎம்எல் பணிபுரம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரம் செய், பிஎம்எல் பணிபுரம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரம் செய், அவருடைய குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்து, அவருடைய கூலிகளை குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்து. சிபிஐஎம் சிபிஐஎம் சிபிஐ நேரம் நியாயமான போராட்டம் வாங்குங்க. ஒரு ப்ரொபோசல் ஒன்று வச்சிருக்கிறாங்க பெங்களூரு பிபிஎம்பி வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பி டிசிஇ வித் தாசில்தார் இங்கே படமாப்னல்லி பேத்மங்களா ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் நிலம், அந்த நிலம் கூட யாருதுன்னு பார்த்தாக்கா பிஜிஎம்எல் நிலம். அந்த நிலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட் உருவாக்குது. அந்த குப்பைகளெல்லாம் வச்சு அதில் கரண்ட்டு தயாரிக்கிறோம் இல்லை உரம் தயாரிக்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நாம் வந்து வன்மையாக கண்டித்தோம், சிபிஎம் பார்ட்டி அறிக்கை மூலியமாக வன்மையாக கண்டித்தது மட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஆபத்து வந்து இதோடு முடிஞ்சது கிடையாது. இப்போ நாம் வந்து இங்கே போராட்டத்துக்கு உட்காந்துக்கும் போது கூட தாசில்தார் மேடம் வந்து இல்லை இல்லை அது மாதிரியான திட்டம் கிடையாது, ஏற்கனவே பேசியிருக்கிறோம் டிசி கூட இதுக்கப்புறம், ஆனால் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எம்எல்ஏ ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க, தாசில்தார் மேடம் இதே மாதிரி ஒரு தலித் அமைப்புங்களுடைய போராட்டத்தில் வந்து இதே மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிசி இதுக்கு இதுவரைக்கும் அவர் வாயை திறந்து இல்லை இல்லை நாங்கள் எடுத்த ப்ரொபோசலில் கைவிட்டோம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கமும் சரி எல்லாமே சரி இன்னைக்கு பெங்களூரை வந்து முதன்மைப்படுத்தி தான் வேலை செய்யுது. அங்கே அதிகமான நிதி வருது, அங்கே டேக்ஸ் வசூல் ஆகுது. இப்போ அந்த பகுதியில் இல்லை. இப்போ பெங்களூரை சுற்றி 100 கிலோமீட்டர் 400 பக்கம் மட்டும் கிடையாது, அதுலேயும் நம்ம சவுத் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அவங்களுக்கு இருக்குது. கேஜிஎஃப் மட்டும் ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? ஏன்னா இந்த பகுதியை வந்து ஏற்கனவே பல ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி பெங்களூர் கழிவுகளை வந்து இங்கே கொட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. கூடங்குளம் அணுக்கழிவுகளை எடுத்துன்னு வந்து இங்கே பிஜிஎம்எல்ல இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்தில் வந்து கொட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்பவும் கூட சிபிஎம் பார்ட்டி தான் முதல் முதலாக குரல் கொடுத்து மற்றவங்கெல்லாம் கூட அதில் இணைந்து அந்த முடிவை வந்து நிறுத்தி வச்சோம். இப்போவும் இந்த ஆபத்து இருக்கு. இப்போ சிபிஎம் பார்ட்டியை சார்பாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, அவ்வளோ அர்ஜென்ட்டாக டிசி வந்து இன்னைக்கு இது மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவர், இன்னைக்கு பிஜிஎம்எல்ல வேலை செய்து பல உயிர்களை தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்கு வந்து தங்கத்தை வெட்டி எடுத்து கொடுத்து இந்த ஸ்டேட்டுக்கு நேஷனுக்கெல்லாம் ராயல்ட்டியை கொடுத்து இன்னைக்கு பல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த பகுதியில் வாழ்ந்துக்கூடிய எங்களுக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளை வந்து சொந்தமாக்குறதுக்கு இந்த அரசும் சரி எம்எல்ஏக்களும் சரி எம்பிக்களும் சரி டிசிஓ சரி இவ்வளோ அர்ஜென்ட்டாக இது மாதிரியான வேலையை செய்வாங்களா? நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடங்க கூட ஒரு 300 ஏக்கர் 200 ஏக்கரில் தான் வீடுங்களாக நாங்கள் வசிச்சுன்னு இருக்கோம். பல போராட்டங்களை வந்து இதே தாசில்தார் மூலியமாக டிசிகிட்டையும் இல்லை அரசாங்கத்துக்கிட்டையும் வழங்கியிருக்கோம். எங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 14,000 வீடுங்க அந்த பகுதியில் இருக்கு. அந்த வீடுகளை சொந்தமாக்கிறதுக்கு ஏதாவது இது மாதிரி மைண்ட்ஸ் பகுதி ஐடென்டிஃபை பண்ணி அத்தை நோட்டிஃபை பண்ணி அத்தை கன்வென்ட் பண்ணி டிசிக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறாரா? இன்னைக்கு பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளி பல ஆண்டுகளாக போராடினுக்கிறாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் கூட அஷூரன்ஸ் கொடுத்தான் உங்களையே நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணிடுறோம். இதே தாசில்தாருக்கு இதே டிசிக்கு வந்து பலமுறை மனைவி பத்திரம் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுங்க, குப்பையை கொட்டுறதுக்கு தலையிடுற நீங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நிரந்தரம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஏதாவது எடுத்தீங்களா? அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் சிஐடியூ சிபிஎம் பார்ட்டி இந்த மாவட்டம் மட்டும் இல்லை மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மேடைகளில் வந்து நாம் பேசுகிறோம், போராட்டங்களை பண்ணிருக்கோம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஆனால் இதே ஃபேக்டரியில் வந்து 100,000கணக்கானவங்களை வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வட இந்தியாவிலேருந்து குறிப்பாக இந்தி பேசக்கூடிய அவங்கள வந்து இந்த பகுதியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க. கோர்ட்டு கேஸ் போனாங்க, கேஸ் வந்து ஸ்டே பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்களுக்கே நீங்கள் இது பண்ணோம். இதே பகுதியில் இருக்கக்கூடிய பங்கார்பேட்டை எம்எல்ஏ நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏ எம்பியெல்லாம் போய் ஆகஸ்ட் 31 வரைக்கும் தேதி வாங்குகிறோம், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பேசின மாதிரி எந்த தகவலும் கிடையாது, அதுக்கான முயற்சியும் எதுவும் எடுக்கல. இன்றைக்கி பிஜிஎம்எல் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம், நாங்கள் தான் சொன்னோம், சிபிஎம் பார்ட்டி தான் சொன்னோம், ஆனால் அது வந்து ஏற்றுக்கல. இன்றைக்கி கேபினெட் டிசிஷன் பண்ணி ரிவைவல் ஆஃப் பிஜிஎம்எல் இங்கே இருக்கக்கூடிய சைனாட் டம்பை வந்து அங்கேருந்து தங்கங்களை எடுக்கலாம் இதெல்லாம் சொல்லும் போது மறுபடியும் பிஜிஎம்எல் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது?
இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு குப்பையை எடுத்துன்னு வந்து கொட்டக்கூடிய இந்த அரசும் சரி, டிசியும் சரி, எம்எல்ஏவும் சரி, எரகோல் குடிநீர் திட்டத்தில் வந்து கோலார் தங்க வயல சேர்க்கணும். இங்கிருந்து 8 கிலோமீட்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல அந்த தண்ணியை தந்து விட்டா உருன்னு வந்து இங்கே இறங்கிடும். ஆனால் இங்கிருந்து கோலார் டவுனுக்கு கொடுக்கணும். நம்ம சொல்றது வந்து எல்லா கோலார் மாவட்டத்துக்கே நீங்கள் தண்ணி கொடுங்க, நம்ம வேணான்னு சொல்ல. ஆனால் பக்கத்தில் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கேஜிஎஃப்க்கு வந்து அந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு இதே மாதிரியான முயற்சியை தாசில்தார், டிசி, எம்எல்ஏ, எம்பி இதே மாதிரி ஒரு அர்ஜென்சியில் எடுப்பாங்களா? ஏன் எடுக்கல? இது எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 300 ஏக்கர் நிலத்தில் வந்து நீங்கள் குப்பை கொட்டக்கூடிய ஒரு அதை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. எவ்வளோ குப்பை வரும்? 3500 டன் ஒரு நாளைக்கு பெங்களூர் குப்பையை உற்பத்தி பண்ணது. இன்னைக்கு கேஜிஎஃப் நகரசபையில் வந்து இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஒரு நாளைக்கு 65 டன் குப்பையை வந்து இந்த நகரம் உருவாக்குது. இந்த குப்பையே வந்து சரியா சுத்திகரிக்காம இது பாரண்டல்லியில ஒரு டம்ப்ல போட்டு அங்கே குளறுபடி இருக்குது. டிசி என்னன்னு சொல்றாரு, பெங்களூர் குப்பை மட்டும் கிடையாது, கோலாறுல இருக்கிற குப்பையெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து போடலாம். எவ்வளவு ஒரு அந்நியாயமான ஒரு அன்சைன்டிபிக்கா ஒரு ஜனங்களை பத்தி மக்களை பத்தி கவலை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு இந்த 300 ஏக்கர் ஐடென்டிஃபை, இதே இடத்துல 1000 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க கேஜிஎஃப்ல, அங்க புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குறோம் சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒரு தொழிற்சாலை உருவாக்கத்துக்கான எந்த வித ஒரு முயற்சியும் எடுக்காத நிலைமை இருக்கு. ஆகவே சிபிஎம் பார்ட்டி இன்னைக்கு இந்த குப்பை கொட்டக்கூடிய இந்த விஷயத்த வந்து வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்லாம இத்தனாக அனுமதிக்க மாட்டோம். எங்களுடைய மாவட்ட குழுவில் கூட இதை பத்தியான தீவிரமான டிஸ்கஷன் ஆகி பெங்களூர் பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்கு, சுத்தி முத்தி எவ்வளோ இடம் இருக்கு, ஆனா கேஜிஎஃப் தாலுகாவை மட்டும் ஏன் ஐடென்டிஃபை பண்றாங்க? இன்னைக்கு பிஜிஎம்எல் ரிவைவல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு கேபினெட் டிசிஷன் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதே கேஜிஎஃப் தாலுக்குல அதே பிஜிஎம்எல் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்க 1000 கணக்கான டன் கணக்கான குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசும் சரி இந்த ஜில்லா டெல்லித்தாவையா இந்த இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும்? ஆகவே வன்மையா கண்டிக்கிறது மட்டும் இல்ல, எங்களுக்கு குப்பை வேண்டாம், எங்களுக்கான வாழ் உரிமை ஆதாரங்கள், எங்களுக்கான வாழ் உரிமை கோரிக்கைகள் என்ன இருக்குது? பிஜிஎம்எல் வந்து ஆரம்பிக்கணும், அந்த தொழிலாளிகளுக்கு 50% நிலுவப்பணத்தை கொடுக்கணும், அந்த வீடுகள் அங்கே வசிக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக்கணும், சுத்தமான குடி தண்ணீரை எங்களுக்கு வழங்கணும், எரகோல் ப்ராஜெக்ட் பேத்மங்கலா தண்ணியிலேருந்து இன்னைக்கு குடிக்கிற தண்ணியை கொடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் கேசி வேலி தண்ணி அங்கே இருக்கக்கூடிய மூத்திரம் கக்கூசு அந்த தண்ணி ஏற்றுனு வந்து இன்னைக்கு கோலார் ஏரியாலாம் நிரப்பியாச்சு. இன்னைக்கு பேத்மங்கலா ஏரியா கூட இன்னைக்கு அதே தண்ணி வந்து சேரக்கூடிய ஆல்ரெடி சேர்ந்துச்சுன்ற அபாயம் இருக்குது. இது மாதிரியான நேரத்தில் இது தேவையா? புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குங்க, அதுக்கான முயற்சிகளை எடுங்க. இன்னைக்கு வீடு வசதி இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 கணக்கான ஏக்கர் நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வீட்டு வசதியை கொடுங்க. இது மாதிரி எனக்கு குடிநீர் நம்ம கேஜிஎஃப் தோட்ட தாலுக்கு ஃபர்ஸ்ட் குடிய நீர் கரண்ட் எல்லாம் இதுதான் தாலுக்கு நம்ம தாலுக்கு. இவாக குடியோ நீர் இல்லை, போர்வெல் நீர் எதோ டேங்கோ இல்ல கேன்ல இல்லி பக்கத்தில் பேத்மங்கலா நீரிந்த நமக்கு நீர் சிக்தா இடீ தாலுக்கு. ಇಲ್ಲಿ ಎರಗೋಲು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಮೇಡಮ್, ಇಲ್ಲಿಂದ ಒಂದು 8 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದು ಈ ನೀರನ್ನು ನಮ್ಮ ತಾಲೂಕಿಗೆ ನಮ್ಮ ಸಿಟಿಗೆ ಇಲ್ಲ, ದೂರ ಇರೋ 30 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ದೂರ ಹೋಗುತ್ತೆ, ಅಲ್ಲೂ ಹೋಗಲಿ ನಮಗೆ ಬರೋದ್ರಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದೊಂದು ಜಿಲ್ಲಾ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನಿಂದ ನಮಗೆ ಯಾಕೆ ಒಂದು ಅನ್ಯಾಯ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದು. ನೀವು ಇಂಡಸ್ಟ್ರೀಸನ್ನು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬೇಕು. ನಾವು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಮೆಮೊರಾಂಡಮ್ನಲ್ಲಿ ತ್ಯಾಜ್ಯ ಬೇಡ, ಕಸ ಬೇಡ ಒಂದು, ಇನ್ನೊಂದು ಈ ಬೇಡಿಕೆಗಳು ನಮಗೆ ನೆರವೇರಬೇಕು ಎಂಬುದು ನಮ್ಮದು. ದಯವಿಟ್ಟು ತಾವು ಮಾತಾಡಿ ಲಗತ್ತಿಸಿದೀವಿ ಅಂತ ತಾಂತ್ರಿಕ. ನೀವೇ ಹೇಳಿದ್ರಿ ಈಗಾಗಲೇ ಈ ಪ್ರಕರಣ ಏನು ಬಿಬಿಎಂಪಿಗೆ ತ್ಯಾಜ್ಯ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋದನ್ನ ಇಷ್ಟು ಪ್ರಸ್ತಾವನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಬಟ್ ರೈಟಿಂಗಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ಅದು ನಮಗೆ ಬಂದಿರಲಿಲ್ಲ. ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗೆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಅವರ ಜಾಗ ನೋಡುವಂತಾಗ ಆ ಜಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದಾಗ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಿದ್ದು ನಿಜ ಅವರು, ಬಟ್ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ರೈಟಿಂಗಲ್ಲೂ ಬಂದಿಲ್ಲ, ಬರೋದೂ ಇಲ್ಲ. ಮುಂದಕ್ಕೆ ನಿಮಗೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರೋ, ಈ ಬಿಬಿಎಂಪಿಗೆ ನಮ್ಮ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋದು ಖಂಡಿತ ಇಲ್ಲದೆ ಇರೋ ಪ್ರಸ್ತಾವನೆ ಅದು. ನೀವು ಇಷ್ಟು ದಿನ ನಾನು 2-3 ಸಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಪೇಪರ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ನೀವು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಮುಖಾಂತರ ಕೊಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರ, ಅದನ್ನು ನಾನು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ನಾನೇನೋ ತಂದಿದ್ದೀನಿ, ಕೊಡ್ತಾರೆ ಪೇಪರ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಸರ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ. ಮತ್ತು ನೀವು ಈಗ ಮನೆಗಳು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೀವು ಈಗ ಇರೋ ಮನೆಗಳು ಆಲ್ರೆಡಿ ಬಿಜಿಎಂಎಲ್ ಲ್ಯಾಂಡಲ್ಲಿ ಇರೋದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅಥವಾ ಆ ಮನೆಗಳಿಗೆ ನೀವು ಹಕ್ಕು ಪತ್ರ ಕೇಳ್ತಾರೆ, ಅದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ದು. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಪ್ರೆಷರ್ ಹಾಕಿ ಹೇಳಬಹುದು, ನಾನು ಈ ತರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. 10-40% discount on all Voltas brand iTeams AC, refrigerator, washing machine and other iTeams only at
Voltas Brand Showroom at Parandeheli. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaisha ATM, Aladamira Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.